ஐயா செந்தில் பாலாஜி மேலே போட்ட கேஸு பொய் கேஸுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இதை விட அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திமுக சுத்தி நிற்கிற ஜால்ராக்கள் இதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. உண்மையான திமுக காரன் உள்ளுக்குள்ள மனம் வருந்துறான், நான் அவன் குரலாகவும் பேசுறேன், எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்? அவர் ஜாமீனை எதிர்க்கலைங்க, 471 நாள் இருந்துட்டார், வெளியில் வரட்டுங்க. அவர் ஏன் அவரை கொண்டாடுறீங்க, அவரை மந்திரி ஆக்கிறதுலையும் இவ்வளோ துடிக்கிறீங்க? இவர் வந்தார்னா அப்படியே கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் கட்சியை தூக்கி நிறுத்திடுவார். அது எப்படிங்க, எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ பலவீனமாக திமுக இருக்கு. சித்தரிப்பதும் வெட்கக்கேடானது. இதுல முக்கியமான விஷயம், உண்மையான திமுக காரர்கள் உள்ளுக்குள் மனம் புழுங்குகிறார்கள், இது கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவதில் சட்டப்படி எந்த தவறும் இல்லை, ஆனால் தார்மீக நெறிப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம். அவர் வாரத்தில் 2 நாள் போய் அமலாக்கத்துறையில் கையெழுத்து போடணும், எப்படி சுழல் விளக்கு காரில் போய் கையெழுத்து போட்டு வருவாரா? இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய எப்பவுமே புது பணக்காரன் ரொம்ப ஆடுவானுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுகவோட தொங்கு சதைகள் தான் வந்து உண்மையான திமுக காரர்களை விட அதிகமாக இதில் மனநிலையோடு இருக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இது கேலி கூத்தானது. அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறாரு. திமுகவினர் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் ஏதோ ஒரு அதிரடியான மாற்றம் நிகழப்போவதை குறிக்கிற மாதிரியான அவருடைய ஆர்ப்பாட்டங்கள் தான் தென்படுது. செந்தில் பாலாஜி வந்தது இந்த வழக்கு, ஏன்னா வினோதமான வழக்கு அப்படின்னு நம்மளே பேசியிருந்தோம் சார், எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜாமீன் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான், ஜாமீன் கொடுக்க வேண்டும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. 471 நாட்கள் விசாரணை கைதியாக ஒருவரை வைத்திருப்பது என்பது தவறு, ஆகவே ஜாமீன் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை. பட் கவனிக்க வேண்டிய விஷயம், செந்தில் பாலாஜி ஒன்று நிரபராதி கிடையாது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் வலுவானவை. ஜாப் ராக்கெட், வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து 2013-14 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த அந்த வழக்கு வந்து, அப்போ நடந்த சம்பவம் வந்து, பிறகு வந்து திமுக அதை எந்த அளவு கையில் எடுத்தது, திமுக அந்த வழக்கே போட்டது, அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழக காவல்துறை அவர் மீது முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது, அதன் பிறகு அமலாக்கத்துறை உள்ளே வந்தது. அதன் பிறகு 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே காசு கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு போனாங்க. அது ஹைகோர்ட்டு அக்செப்ட் பண்ணிச்சு, பட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிவர்ஸ் ஆச்சு. அதில் தான் இவ்வளவும் வந்து நிற்குது. செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை, அது நியாயமானது தான். ஆனால் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகள் தீவிரத்தன்மை கொண்டவை, உண்மையானவை, அது ஒரு மிகப்பெரிய வழக்கு. ஆகவே செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றம் இன்று விடுதலை செய்வதாக நினைத்து எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய திமுகக்காரர்கள். தவறு, ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் ஒன்றும் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுக்கப்படலை. அந்த வழக்கின் தன்மை மிக மிக தீவிரத்தன்மை கொண்டது. எத்தனையோ இளைஞர்கள் வேலை கேட்டு ஜாபு அரசு வேலைக்காக காசு கொடுத்துட்டு ஏமாந்து தெருவில் நிற்கிறாங்க. திமுக அரசு வந்த பிறகு அந்த கேஸை வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி, காசு கொடுத்தவனையே குற்றவாளியாக சேர்த்து லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்புன்ற அந்த ஃபிலாசபி படி, காசு கொடுத்தவனையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே கேஸை போட்டிருக்காங்க. அப்படின்னா கேஸை என்றைக்கு நடத்தி முடிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் போட்டிருக்காங்க. ஆகவே திமுக அரசு வந்த பிறகு இந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இதைத்தான் உச்சநீதிமன்றமும் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருந்தது. எனவே செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்கி பேசுபவர்கள் திமுக, இதில் பார்த்தீங்கன்னா திமுக உள்ளே இருந்து உண்மையான திமுக காரர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா பரம்பரை திமுக காரன் அமைதியாக இருக்கான், அவனுக்கு தெரியுது செந்தில் பாலாஜி மாதிரியான கேரக்டரால் ஏங்க அவர் கட்சிக்கு வந்து 6 வருஷம் தாங்க ஆகுது. இப்போ கட்சியோட 75வது ஆண்டு விழா, பவள விழா கொண்டாடக்கூடிய நேரத்தில் 5 கட்சியிலேருந்து மாறி வந்த ஒருவர் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்தார். அவர் திமுகவில் சேர்றதுக்கு முன்னால் அவர் மீது திமுக வைத்த இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தீவிரத்தன்மை கொண்டது என்பது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அத்தகைய ஒரு நபருக்கு ஜாமீன் கொடுத்ததை கொண்டாடுவதும் அவரை ஏதோ தியாகி போல சித்தரிப்பதும் வெட்கக்கேடானது. இதில் முக்கியமான விஷயம், உண்மையான திமுக காரர்கள் உள்ளுக்குள் மனம் புழுங்குகிறார்கள், இது கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய எப்பவுமே புது பணக்காரன் ரொம்ப ஆடுவானுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திமுகவோட தொங்கு சதைகள் தான் வந்து உண்மையான திமுக காரர்களை விட அதிகமாக இதில் மனநிலையோடு இருக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இது கேலி கூத்தானது. இப்போ அந்த மெயின் கேஸ் என்ன ஆக போகுதுன்றதை பற்றி நமக்கு தெரியாது. அந்த மெயின் கேஸை சுப்ரீம் கோர்ட் 30ஆம் தேதி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. 2 வழக்கு, 1 எம்எல்ஏ எம்பிக்கள் கோர்ட்டில் மூல வழக்கு நடக்குது, 2வது அமலாக்கத்துறை போட்ட வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு.
அமலாக்கத்துறை வழக்கில் அவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு சாட்சி விசாரணை ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே தேவைப்படும் போது அங்கே நீதிமன்றத்தில் அவர் ஆஜர் ஆகணும். பெயில் கண்டிஷனில் ஒன்று, வாரத்தில் ரெண்டு நாள் இடி ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடணும்னு. இந்த கேஸில் வந்து மெயின் கேஸில் மாதத்தில் ஒரு முறை வந்து ஒரு காவல் நிலையத்தில் அவர் கையொப்பமிட வேண்டும் என்பதெல்லாம் பெயில் கண்டிஷன்ஸாக இருக்கிறது. ஆகவே அவர் ஏதோ விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்பது போல் பட்டாசு வெடித்து கொண்டாடுவது வெட்கக்கேடானது. உண்மையான திமுக காரன் மனம் புழுங்கி கிடக்கிறான் என்பதுதான் உண்மை. இப்போ 75 ஆண்டுகளுடைய பவள விழாவை திமுக கட்சி கொண்டாடுற நேரத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் தற்பொழுது அமைச்சராக பதவியேற்பதற்கான சூழல்கள்லாம் அமைந்து கொண்டிருக்குன்னு சொல்லப்படக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவதாக ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? அந்த நபருடைய முக்கியத்துவம் அந்த கட்சிக்கு எவ்வளோ தேவைப்படுது சார் நினைவோடு? அது அவங்க கொடுக்குற முக்கியத்துவத்திலேருந்தே தெரியுது. 6 வருஷத்துக்கு முன்னால் கட்சியில் வந்த ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பரம்பரை திமுக காரர் மீது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதும், அதுவும் அவரை பற்றி மற்றவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடுங்கள். திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இந்த செந்தில் பாலாஜியை வைத்து வைத்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இது எவ்வளவு தூரம் வந்து ஒரு முரண்பாடானது, எவ்வளவு தூரம் வந்து ஒரு அபத்தமானது, தவறானது என்பது உங்களுக்கு புரிய வரும். எதற்காக அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. நிச்சயமாக அந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. உங்களைப் போல நானும் அது என்ன என்று தான் புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறேன். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு அவர் விடுதலையை கொண்டாடிய எல்லாரும் இந்த விஷயத்தை ஏனோ தொடவே இல்லை. என்னென்னா, அவர் கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜியை பற்றி ஸ்டாலின் என்ன பேசினார், திமுக என்ன பேசினாருன்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க, அதை கூட இன்றைக்கி எடுத்துக்க வேணாம். இன்றைக்கி என்ன நிலைமைனா, அவர் மீதான மெயின் கேஸை நடத்துறது தமிழக காவல்துறை. தமிழக அரசு தான் கேஸை நடத்துது. தமிழக காவல்துறைக்கு தலைவராக இருப்பவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உள்துறையை கையில் வைத்திருப்பவர் மு க ஸ்டாலின். ஆகவே இவர்கள் இந்த அரசு நடத்தக்கூடிய ஒரு வழக்கு, ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி தமிழ்நாடு போலீஸ். அப்படிப்பட்ட ஒரு நபரை, அதாவது ஒரு ஜாப் ராக்கெட்டில் ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இன்றைக்கி வழக்கு நடந்துகிட்டு இருக்குது சிறப்பு நீதிமன்றத்தில். ஒன்று அமலாக்கத்துறை வழக்கு, அது இடி கேஸ். மெயின் கேஸை நடத்துறது தமிழக காவல்துறை. தமிழக அரசு நடத்தக்கூடிய ஒரு வழக்கில் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுக்கு உள்ள பிரதான அக்யூஸ்டாக, மெயின் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை முதலமைச்சர் எப்படி தியாகி என்று வர்ணிக்க முடியும்? இது வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடியது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜி திமுகவில் இல்லாமல் அதிமுகலேயும் அமமுகலேயும் இருந்தப்போ அவரை பற்றி முக ஸ்டாலினும் திமுகவும் என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடலாம். சரி, அது கடந்த காலத்தில் அரசியல் குற்றச்சாட்டு, அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை. எல்லா அரசியல்வாதிகளும் இப்படி தான் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி சேற்றை வர அடித்துக் கொள்வார்கள், அடுத்த எலெக்ஷன்லேயே அவங்க மறந்துடுவாங்க, அடுத்த நாளே மறந்துடுவாங்கன்ற வாதத்தை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜியை பற்றி திமுக என்ன சொன்னது என்பதையும் நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடலாம். இன்றைக்கு நிலவரம், இன்றைக்கு அந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு குறித்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. 30ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்றைக்கு ஜாமீன் எந்த நீதிபதிகள் பாலாஜிக்கு மனு ஜாமீன் கொடுத்தார்களோ அவர்கள் முன்னால் பரிசீலனைக்கு வர இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை சீரியஸாக பார்க்குது. இந்த கேஸை நடத்துறது ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி வந்து தமிழ்நாடு போலீஸ். தமிழக காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர். அப்போ தன்னுடைய அரசு நடத்தக்கூடிய ஒரு வழக்கில் மெயின் அக்யூஸ்டை, பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை தியாகி என்று சொல்வது தவறு, அபத்தமானது என்பது மட்டுமல்ல, வழக்கை பாதிக்கக்கூடியது. அந்த வழக்கின் போக்கை திசை திருப்பக்கூடியது. அந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் முதலமைச்சரே ஒரு அந்த மெயின் அக்யூஸ்டை தியாகி என்று சொன்ன பிறகு எந்த விதத்தில் நியாயமாக வாதாடுவார்? ஆகவே முதலமைச்சர் அவர்களுடைய இந்த ட்வீட் வந்து ரொம்ப ஆபத்தானது. என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இப்படித்தான் ஜெயலலிதா வழக்கு சென்னையில் சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. ஒவ்வொரு சாட்சியாக பல்டி அடிச்சாங்க. அப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தாங்க. அதனால தான் அன்னைக்கு திமுக பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு இங்கிருந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஊழல் வழக்குகளில் தொடர்ந்து சாட்சிகள் பல்டி அடித்தால் நிச்சயமாக அது வழக்கு விசாரணையை சீர்குலைக்கும் என்ற காரணத்தால் தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டது. இன்றைக்கி அந்த வழக்கு அப்படியே தேக்க நிலையிலேயே இருக்குது. முதலமைச்சர் இப்படி பேசிய பிறகு அந்த வழக்கு எப்படி நேர்மையாக நடக்க முடியும்? இந்த கேள்வி நியாயமான கேள்வி. இது வந்து செந்தில் பாலாஜியின் நலன் கருதியாவது முதலமைச்சர் அவரை தியாகி என்று வர்ணிக்காமல் இருந்திருக்கலாம். அவருடைய ஜாமீனை வரவேற்கிறேன் என்பதோடு முதலமைச்சர் நிறுத்தியிருக்கலாம். அதை தாண்டி அவரை தியாகியாக சித்தரிப்பதும், அவசர நிலை காலத்தை கொண்டு வந்து இதில் சேர்க்கிறதும்,
மிக மிக தவறானது. அவர் ஒன்றும் தியாகம் பண்ணிட்டு நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு போல. பல இளைஞர்கள் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டு இன்று தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லைங்க, நகையை விற்று பொருள் லேண்டை விற்று கடனை வாங்கி சொல்லனா துயரங்களுக்கு ஆட்பட்டு பிஏஎம்ஏ படித்த பட்டதாரிகள் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் காசு கொடுத்துட்டு ஏமாந்துருக்கான். தலித்துகள் மாற்றுத்திறனாளிகள் ஏமாந்துருக்காங்க. இதெல்லாம் தமிழக காவல்துறையோட அந்த சார்ஜ் ஷீட்டில் தெளிவாக இருக்குது. இதெல்லாம் போலீஸ் போட்ட சார்ஜ் ஷீட்டு. யார் கவர்மெண்ட்டில் போட்டாலும் போலீஸ் ஒன்று தான், எடப்பாடியோ ஸ்டாலினோ எக்ஸ்ஒய்ஸடோ. போலீஸ் என்பது கண்டினியூஸ் என்டைட்டி, பெர்பச்சுவல் என்டைட்டி. இது அப்போ அந்த வழக்கை தான் திமுக அரசு நடத்துது. இது எடப்பாடி போட்ட கேஸு, நாங்கள் பொறுப்பு இல்லைனா இல்லை நாங்கள் இந்த கேஸை நடத்த மாட்டோம். இந்த 3.5 வருஷத்தில் நீங்கள் சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு எதிராக மாற்றாக நீங்கள் ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ணலை. நீங்கள் தான் அந்த கேஸை நடத்துறீங்க, இன்னமும் நடத்துறீங்க. நீங்கள் தான் அந்த கேஸை நடத்துறீங்க. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் உங்கள் வக்கீலாக வாதாட போகிறாரு. உங்கள் வக்கீல் வாதாடுறாரா, நீங்கள் வாதாடுறீங்க. முதலமைச்சரும் காவல்துறையும் வெவ்வேறு அல்ல. நீங்கள் தான் கவர்மெண்ட்டு, நீங்கள் தான் போலீஸு, நீங்கள் தான் அரசு வழக்கறிஞர். அப்போ செந்தில் பாலாஜி குற்றம் செய்திருக்கிறார், அவருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும், 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ 7 ஆண்டுகளோ என்று வாதாட போவது ஸ்டாலினுடைய வழக்கறிஞர் தான். அப்போ வெளியில் அவர் தியாகின்னு சொல்கிறீங்க. இது வழக்கு விசாரணையை பாதிக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் தான் வழக்கு இருக்குது. ஏன்னா அவரை சாங்ஷன் கொடுக்காமல் கவர்னர் இப்போ இழுத்தடிக்கிறாருன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன பிறகு அடுத்த ஹியரிங் வரத்துக்கு முன்னாலே கவர்னர் சாங்ஷன் கொடுத்தார். இப்போ கேஸை முன்னால் எடுத்துகிட்டு போனோம். கேஸை நடத்துறதுக்கு முன்னால் அவரை தியாகின்னு சொன்னீங்கன்னா வழக்கு விசாரணை எப்படி நேர்மையாக நடக்கும்? இதில் பணம் கொடுத்து ஏமாந்தவன் செந்தில் பாலாஜி ஏதோ 1.5 வருஷம் தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி அவர் மந்திரி பதவி இல்லாமல் இருந்துட்டார், நாளைக்கு நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த அவருடைய இழந்த காலங்களை யார் ஈடு செய்வான்னு கேட்குறீங்க? பணத்தை கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறானே, வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறானே, அவனுக்கு யார் பதில்? செந்தில் பாலாஜியாவது மந்திரியாக இல்லாமல் தான் இருக்கார். ஆனால் பணம் கொடுத்து ஏமாந்தவன் தான் வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறானே, அவனுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? ஏன் யாருமே அதை பேச மாட்டேன்றாங்க? இது ஒன்றும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு கிடையாதுங்க. அமலாக்கத்துறை நிறையா தவறு பண்ணுது, நாம் மறுக்கலை. எதிர்கட்சிகளை குறிவைத்து தாக்குகிறது. நீங்கள் வைக்கக்கூடிய எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், திமுக உட்பட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒருவன் ஊழல் செய்து விட்டு பிஜேபியில் சேர்ந்தால் அவன் புனிதனாயிடுறான், வாஷிங் மிஷினில் போட்டு தோச்சி எடுத்து அவனை சுத்தமாக்கிடுறாங்க, அவன் மேலே இருக்க கேஸெல்லாம் போயிடுதுன்றாங்க. அப்படி தான் மேற்குவங்கத்தில் முகுல் ராய், திரிணாமுல் காங்கிரஸில் அஜித் பவார், என்சிபியில் இந்த மாதிரி பல தலைவர்கள் சொல்லுவாங்க. அவங்க மேலே ஊழலுக்கு இப்போ முகுல் ராய் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளியில் வந்த பிறகு அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்த பிறகு அந்த கேஸையே அமலாக்கத்துறை வாபஸ் வாங்கிடுச்சு. இன்றைக்கி முகுல் ராய்க்கு பிஜேபி பண்ணதை தானே செந்தில் பாலாஜிக்கு திமுக பண்ணுது. பண்ண முடியல. அமலாக்கத்துறை முகுல் ராயை கைது செய்கிறது. திரிணாமுல் காங்கிரஸை உடைக்க வேண்டும் என்று மமதா பானர்ஜிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வரார். ஜாமீனில் வெளியில் வந்த கொஞ்ச நாள்லேயே அவர் மமதா பானர்ஜிக்கு எதிராக பேசுகிறாரு, செயல்படுறாரு, பிறகு பிஜேபியில் சேர்ந்துடுறாரு. பிஜேபியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவர் மீதான வழக்குகள் அமலாக்கத்துறையால் வாபஸ் பெறப்படுகின்றன. இன்றைக்கி பிஜேபியில் அவர் எம்பியாகவே ஆயிடுறாரு. இதே தானே செந்தில் பாலாஜிக்கு நடக்குது. ஒரே ஒரு வித்தியாசம், உங்களால் வழக்கை வாபஸ் வாங்க முடியல, அதனால் வழக்கை சீர்குலைக்கிற வேலைகளில் இறங்கியிருக்கீங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே? இதையும் யாருமே பேச மாட்டேன்றாங்க. செந்தில் பாலாஜி தியாகம் பண்ணிட்டாரு, அவருக்கு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்ததில் அவர் மந்திரி பதவி இல்லாமல் போச்சு, அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது. நாளைக்கு மீண்டும் மந்திரி ஆயிட்டார்னா நாளைக்கு அவர் குற்றவாளி இல்லை, நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டால் அவருடைய இழந்த காலங்களை யார் ஈடு செய்வார்? நல்ல கேள்வி. அவருக்காவது மந்திரி பதவி மட்டும்தான் போச்சு, அவர் இன்னமும் எம்எல்ஏ வசதியாக தான் இருக்கு. வாழ்க்கை அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறானே அப்பாவி இளைஞன், தலித் இளைஞன், மாற்றுத்திறனாளி இளைஞன், அவனுக்கு வாழ்க்கையே போச்சு, அவனை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்க? 2 நாளாக யாருமே ஏன் அவனை பற்றி பேச மாட்டேன்றாங்க? பல பேர் நிற்கிறாங்க அந்த மாதிரி. குறைஞ்சது 40 பேராவது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. இவர் முதல்ல போன ஆண்டு கைது செய்யப்பட்ட பொழுது. அப்போ சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசு, மதசார்பின்மை பேசக்கூடிய அரசு இதை பற்றி கவலைப்படாதா? இந்த பாவங்களெல்லாம் நம்ம கடந்து போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? மோடி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை இலக்கு, நீங்கள் செய்யக்கூடிய அந்த பஞ்சமா பாதகங்களை சிவில் சமூகம் கடந்து போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீ 1.5 வருஷம் ஜெயிலில் தான் இருந்துட்டு வந்த, அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான், அவன் ஏமாந்துருக்கான், அவன் வயிற்றில் அடிச்சிருக்காருன்னு நீங்கள் தான் பேசுனீங்க. இன்றைக்கி அந்த அப்பாவி இளைஞனுக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஐயா, நீங்கள் இந்த நேரத்தில் அவரை தியாகின்னு சொன்னீங்கன்னா
நீதி எப்படி நிலைநாட்டப்படும்? 471 நாள் வந்து சிறையிலிருந்து கொஞ்சம் கூட வீரியம் குறையாமல் அதே உத்வேகத்தோட தைரியத்தோடு அவர் வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லியும் அந்த எமர்ஜென்சி பேரெல்லாம் ஒப்பிட்டு அவரை வந்து திமுகவின் தலைவர் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறாருங்க பொழுது அந்த ட்வீட்டுமே வந்து சர்ச்சையாகுது நீங்கள் சொன்னதை போல் சார். ஆனால் கட்சி தரப்பிலிருந்துமே அவருக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு, ஒரு செந்தில் பாலாஜி வந்தோடனே ஏதோ அதிரடியாக திமுகவில் ஏதோ ஒரு மாற்றம் வருவது போலவும் ஒரு அமைச்சரவை மாற்றம் போலவும் துணை முதல்வரே இவர் வந்ததுக்கப்புறம் தான் அறிவிக்க போகிறாங்கிற ஒரு தோற்றத்தை சிலர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும் நம்புகிறேன். அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் நடக்குதால் அப்படி ஒரு பீமம் துணை முதல்வர்ன்றது பதவி ஏற்பெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து அரசியலமைப்பு சாசனத்தில் துணை முதல்வர் பதவினே ஒன்று கிடையாது, வெறும் ஜீவோ போட்டுருவாங்க, அதுக்கு தனியாக பதவி பிரமாணம்லாம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. துணை பிரதமர் பதவி என்பது, துணை முதலமைச்சர் பதவி என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இல்லாதது. ஒருவர் துணை முதல்வர் ஆகணும்னா அது முதலமைச்சரின் தனி உரிமை, ஒரு ஜீவோ இஷ்யூ பண்ணுவாங்க அவ்வளோதான், அதுக்கு தனியாக பதவி பிரமாணம்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜி இப்போ மந்திரியாக போகிறார், அது ஒன்றும் கவர்னரால் வந்து அதை தடுக்க முடியாது, சட்டப்படி அதுக்கு எந்த தடையும் இல்லை. செந்தில் பாலாஜி அமைச்சராவதில் சட்டப்படி எந்த தவறும் இல்லை. செந்தில் பாலாஜி அமைச்சராவதில் சட்டப்படி எந்த தவறும் இல்லை. ஆனால் தார்மீக நெறிப்படி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அறிவுறுப்பான ஒரு விஷயம். அவர் வாரத்தில் 2 நாள் போய் அமலாக்கத்துறையில் கையெழுத்து போடணும், எப்படி சோழல் வழக்குக்காரில் போய் கையெழுத்து போட்டு வருவாரா? மாதத்தில் 1 நாள் மெயின் கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், சோழல் வழக்குக்காரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மந்திரி கையெழுத்து போட்டு வருவாரா? எலி கூத்தா இல்லை உங்கள் ஜனநாயகம். சட்டப்படி அவர் மந்திரி ஆகக்கூடாது யாருமே சொல்ல முடியாதுங்க. இந்த கவர்னரே நினச்சாலும் அதை தடுக்க முடியாது, அப்படி தடுத்தாருனா நம்மளே அதை எதிர்ப்போம். இந்த கவர்னர் அவர் ஜெயிலுக்கு போன 2 மாதத்தில் அவர் மந்திரி பதவியிலேருந்து 1 நாள் தூக்குனார், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் 5 மணி நேரத்தில் அவர் வாபஸ் வாங்கினார். அப்போ நம்ம எதிர்த்தோம், இது தவறுனோம். ஏன்னா அது மாநில உரிமை சம்பந்தப்பட்ட, மாநில முதலமைச்சர் தான் யார் மந்திரி யார் எந்திரின்றதை முடிவு பண்ணுவார். அதிலெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலை. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை அமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்து ஆளுநரிடம் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்து ஆளுநர் அதை ஏற்க மறுத்தால் நாம் ஆளுநரை எதிர்ப்போம். முதலமைச்சர் சொல்வதை முதலமைச்சர் சொல்வதை செஞ்சு வைக்கிறத தவிர, அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத தவிர உங்களுக்கு வேறு மாற்று வழி இல்லை என்று நாமே குரல் கொடுப்போம். ஏன்னா அது ஜனநாயகத்துக்கான குரல். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? இது வந்து வெறும் சட்டம் சம்மந்தப்பட்டது மட்டும் அல்ல, தார்மீக நெறிகள் சம்மந்தப்பட்டதில்லை. அவர் போய் 2 தடவை வாரத்தில் 2 நாள் இடி ஆஃபீஸில் கையெழுத்து போடணும். ஒரு மந்திரி ஒரு அக்யூஸ்டாக தான் போய் அங்கே கையெழுத்து போட போகிறாரு. இது என்ன செய்தியை கீழே கொடுக்கும்? இதுதான் சமூக நீதியா? இதுதான் திராவிட மாடல் அரசா? ஐயா, செந்தில் பாலாஜி மேலே போட்ட கேஸு பொய் கேஸுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதை விட அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. கேஸ் போட்டதே திமுக தான், நீங்கள் போட்டீங்க ஐயா. அது மட்டும் இல்லை, அந்த கேஸை இன்னமும் நீங்கள் தான் ஐயா நடத்துகிறீங்க. அமலாக்கத்துறை எவ்வளவோ தவறு செய்து, ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை செய்தது கரெக்ட். பணப்பரிவர்த்தனை, பண மோசடி நடந்திருக்கு. அவருடைய வங்கிக் கணக்கிலேருந்து 1.25 கோடிக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு சில பணப்பரிமாற்றங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால தான் 1.5 வருஷம் உள்ளே வைக்க முடிஞ்சது. திரும்ப திரும்ப அவர் ஜாமீனை ஏங்க சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிச்சு. அவர் தப்பே பண்ணலன்னா சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்துருக்கோம்ல. இப்போ கூட அவர் நிரபராதின்னு சொல்லி அவங்க டிஸ்மிஸ் பண்ணல, பெயில் கொடுக்கலங்க. இந்த வழக்கு விசாரணை முடிவதற்கு சில ஆண்டுகள் ஆகலாம், அது வரைக்கும் சிறையில் வைக்கக்கூடாது. ஏற்கனவே 471 நாள் இருந்துட்டாருன்னா விடுதலை பண்ணியிருக்காங்க. அவர் உத்தமர்னு சொல்லி விடுதலை பண்ணலை. அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை குறிவைத்து பழிவாங்குகிறது என்பது உண்மை. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை பழிவாங்குகிறது என்று பார்க்காதீர்கள். அது தன் கடமையை செய்தது. மூல வழக்கை பற்றி பார்த்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு புரியும். எல்லாரும் அமலாக்கத்துறையை பேசுகிறாங்களே, மூல வழக்கை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? குறைஞ்சது 40 இளைஞர்கள் தெருவில் நிற்கிறாங்க இன்றைக்கி. நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமாக கம்ப்ளைண்ட், ஏதாவது வந்து மீடியா கிட்டே வந்து பேசினவன், பணம் கொடுத்து எங்களுக்கு பணமும் திரும்ப வரல, எங்களுக்கு வேலையும் கிடைக்கலன்னு கடந்த ஆண்டு இவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறார்கள். அந்த கேஸ் இன்னமும் நிலுவையில் தானேங்க இருக்குது, மெயின் கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் தானேங்க இருக்குது. கொடுத்ததும் தப்பு, வாங்கினதும் தப்புன்னு லஞ்சம் கொடுத்தவனையும் வந்து இன்றைக்கி வந்து குற்றவாளியாக மாற்றியாச்சு. ஒரு நபரை காப்பாற்றுறதுக்கு அது எப்படி இங்கே கொடுத்தவனு வாங்கினவனு ஒன்றாக முடியும்? ஒரு ஏழை, ஒரு தாசில்தார்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக, ஒரு ஏழை, ஒரு தலித் இளைஞன், ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க அம்மா தாலி அடகு வச்சு ஒரு 5000 ரூபாய் கொண்டு போய் கஷ்டப்பட்டு கொடுக்குறான் யாருக்கிட்ட? ஒரு தாசில்தார்கிட்ட. தாசில்தார் மேலே கேஸ் போடுறீங்க. அந்த கொடுத்த அந்த அப்பாவி தலித் மாற்றுத்திறனாளி இளைஞனும் அவங்க அம்மா தாலி அடகு வச்சு கொடுத்தான்ல, அவனும் வாங்கின அந்த கேடுகிட்ட தாசில்தாரும் ஒன்றா? சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லா லஞ்சமும் ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து இல்லைங்க, எல்லா லஞ்சமும் ஒன்றும் இல்லைங்க. இது மனசாட்சியோட பேசுனுங்க. சட்டம் அப்படி சட்டத்தை ஒரு பக்கம் தூக்கி வை, நீ இதயத்தோடு பேசு.
அவன் தானே உனக்கு ஓட்டு போடுறான். மூணு சக்கர வாகனத்தில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளி தலித் இளைஞன், அவங்ககிட்ட காசு வாங்கி நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. இந்த பாவத்தில் எங்கே போய் நீங்கள் கழுவ போகிறீங்க? இன்றைக்கி கொண்டாடுறீங்க? யோசிச்சு பாருங்கள் சார், இதயத்தோடு யோசிச்சு பாருங்கள் சார். தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி மேலே நமக்கு எந்த பகையும் இல்லை. ஸ்டாலின் அவர்களிடம் நம்ம கோரிக்கையாகத்தான் இதை வைக்கிறோம். இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்காக ஓட்டு போட்டோம். நான் ஓட்டு போட்டேன் சார் உங்களுக்கு. பத்திரிகையாளன்றதெல்லாம் விடுங்க, பத்திரிகையாளனோ எழுத்தாளனோ எந்த ஒரு அதிகாரியோ எல்லாத்தையும் குப்பையில் போடுங்க. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் சார். திருவாளர் பொதுஜனமாக வழிபோக்கணும். பாமர ஜாதியில் தனி மனிதன் கண்ணதாசன் பாஷையில் சொன்னான். ஒரு பிரஜையாக கேட்குறோம் ஐயா முதலமைச்சர்களே, இது நியாயமா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது நியாயமா? இது ஒரு பிரஜையின் குரல். இன்னொன்று, இது திமுகவுக்கு பெரிய கெட்ட பேரை உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி திமுகவை சுற்றி நிற்கிற ஜால்ராக்கள் இதை நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையான திமுகக்காரன் உள்ளுக்குள்ளே மனம் வருந்துறான். நான் அவன் குரலாகவும் பேசுகிறேன், புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டோம். எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்? அவர் ஜாமீனை எதிர்க்கலைங்க. 471 நாள் இருந்துட்டார், வெளியில் வரட்டுங்க. அவர் ஏன் அவரை கொண்டாடுறீங்க? அவரை மந்திரி ஆக்கிறதுலையும் இவ்வளோ துடிக்கிறீங்க? செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஏமாத்தினவர் தியாகி ஆகிட்டார், ஏமாந்தவர்கள் குற்றவாளி ஆகிட்டாங்க. ஆமாம், எஸ் எஸ் எஸ். ஓகே சார், இப்போ செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கும், முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டதற்கும், மோடியை சந்திப்பதற்கும், ராஜ்நாத் சிங் வந்ததற்கும் முன்பு இந்த கடந்த அரசியல் கணக்குகளெல்லாம் போட்டு ஒரு புது அரசியல் கணக்கு போடுறாங்களே, அப்படி ஏதாவது அரசியல்? இல்லை, அதெல்லாம் இல்லை. ராஜ்நாத் சிங் இங்கே வந்ததற்கும், மோடியை போய் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்ததுக்கும், மோடி ஸ்டாலின் சந்திப்புக்கும், ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதி நாணயம் வெளியே, அதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லை. இது உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்குறது. இது அப்படிலாம் முடிச்சு போட வேணாம், நான் அப்படிலாம் இதை பார்க்கல. இது ரொம்ப டீப்பாக இதில் பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி அப்படிலாம் நான் போகல. இது சட்டப்படி அவருக்கு ஜாமீன், நான் தான் சொன்னேன் அவருக்கு ஜாமீன் கொடுத்ததில் எனக்கு ஆட்சேபனே இல்லை. ஜாதாரமாக அவருக்கு ஜாமீன் கொடுங்க, அவர் வெளியில் விடுங்க. ஆனால் ஏன் இவ்வளோ துடிக்கிறீங்க? மந்திரியாக்கிறது ஏன் துடிக்கிறீங்க? என்ன மெசேஜ் நீங்கள் கீழே கொடுக்குறீங்க? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தனிநபர் அங்கே வந்து உங்களை காப்பாது. 75 ஆண்டு கால பெரிய கட்சி, பவள விழா கொண்டாடுற கட்சி, இவர் வந்தார்னா அப்படியே கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் கட்சியை தூக்கி நிறுத்திடுவார். அது எப்படிங்க? எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ பலவீனமாக திமுக இருக்குங்களா? ஆமாம், ஒற்றை நபர் நம்ம வந்து, அந்த ஒற்றை நபர் ஏதோ பரம்பரை திமுக கிடையாது. அவர் அவர் பிறந்தது பால் குடிக்கும் போதுலேருந்தே அவர் ஒன்றும் திமுகவில் இருந்து கிடையாது. அவர் 5 கட்சி மாறி வந்தவர். 18ல் தான் அவர் வராரு. 18க்கு முன்னால் திமுகவே இல்லையா மேற்கு மண்டலத்தில்? இப்படிலாம் பேச வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய கட்சி, அண்ணாவும் கலைஞரும் எத்தனையோ தொண்டர்களோட ரத்தத்தில் வந்த கட்சி தானங்க அது. அவங்க 1000 தப்பு பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம என்றைக்குமே மறுத்தது கிடையாது இல்லையா? உண்மையான திமுக தொண்டை இதை பார்த்து மனம் புழுங்குறான். நான் சத்தியமாக சொல்கிறேன், திமுகக்காக எதையுமே எதிர்பார்க்காமல் உழைச்சி சொத்து சோகத்தை இழந்து போலீஸில் அடி வாங்கி எம்ஜிஆர் பீரியடில், ஜெயலலிதா பீரியடில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கேஸை பார்த்து எந்த சுகத்தையும் பார்க்காம ஒரு ஒன்றிய செயலாளராக கூட வர முடியாமல் செத்தே போன திமுகங்கிற எவ்வளோ பேர் இருக்கான். அவனோட ஆன்மா அவங்கள மன்னிக்குமா? இப்படி நீங்கள் செந்தில் பாலாஜியை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறது, அது எப்படி ஒரு தனி நபர்? அதுவும் 5 கட்சி மாறி வந்தால் 6 வருஷத்துக்கு முன்னால் திமுக வந்த ஒரு கொங்கு மண்டலத்தில் அப்படியே உங்களை தூக்கி நிறுத்திடுவார். வாய்ப்பே இல்லை ராஜா, இதெல்லாம் ஒரு பொய் தோற்றம். இத்தகைய நபர்களால் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை தான் வரும், அதான் வந்திருக்கு இன்னைக்கு. செந்தில் பாலாஜி வெளியே வந்து அடுத்த கணமே அமைச்சர் ஆகிறாருங்கிறதே உறுதியாகி அதே இலாக்கா அப்படின்லாம் பேச தொடங்கிட்டாங்க. கூடிய விரைவில் அதுவும் நடக்க தான் போகுது. அவர் வந்ததுக்கு பிறகு அப்படி என்னதான் ஒரு மாற்றம் வருகிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் செந்தில் பாலாஜி வழக்குக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து நீங்கள் பேசியிருக்கீங்க, நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.